வணக்கம். சரியாக 40 வருடங்களுக்கு முன் யாராலும் நம்ப முடியாத ஒரு அதிசயம் திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஆலயத்தில் நடந்தது. அந்த தெய்வீக செயல் பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1979 வருடம் நவம்பர் மாதம் 7 தேதி நள்ளிரவு ஏகாந்த சேவை முடிந்து ஆலயத்திலிருந்து அனைவரும் வெளியேறி நடை சாத்தப்பட்டிருந்தது. கோவிலின் உள்ளே யாரும் கிடையாது. திருப்பதி மலை முழுவதும் அமைதியான சூழ்நிலை. அப்போது நடந்த ஒரு அதிசயம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த திருப்பதி மலை முழுவதையும் விழிக்க வைத்தது. சற்றும் எதிர்பாராமல் திருப்பதி ஆலயத்தில் மூலவரின் முன்பே உள்ள வெண்கல மணி அடிக்க தொடங்கியது. அந்த மணியின் ஒளி திருப்பதி மலை முழுவதும் எதிரொலித்தது. அதை கேட்ட அனைவருக்கும் பேரதிர்ச்சி. எப்படி யாரும் அடிக்காமல் அந்த மணி ஒலிக்க முடியும் என சந்தேகம். முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட மூலஸ்தானத்தின் அருகே இருக்கும் அந்த மணி எப்படி தானாக யாரும் இயக்காமல் இயங்க முடியும் என அங்கிருந்தவர்கள் அனைவரின் முகத்திலும் குழப்பம். கோவில் முகப்பில் நின்று கொண்டிருந்த அனைவருக்கும் என்ன செய்வது என்று புரியாத நிலை. ஏகாந்த சேவை முடிந்த பின் கோவிலின் உள்ளே சென்று என்ன நடக்கிறது என்று பார்க்கவும் முடியாது. ஒரு சில நிமிடங்கள் ஒழித்துவிட்டு அந்த மணியோசை மெதுவாக அடங்கியது. மர்மமான அதிசயமான அந்த மணியோசையால் கோவிலின் முன் கூடியிருந்த அனைவரும் மெய் சிலிர்த்து போயிருந்தனர். அங்கு கூடியிருந்த கோவில் பணியாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்கு தெரியும், அதாவது ஏகாந்த சேவை முடிந்த பின் கோயிலின் உள்ளே யாரும் இருக்க முடியாது. அப்படி இருக்க எப்படி அந்த மணி தானாக ஒலி எழுப்பியது? மறுநாள் காலை 3 மணிக்கு சுப்ரபாத் சேவைக்காக கோவிலை திறக்கும் முன் யாரும் அந்த ஆலயத்தில் நுழைய முடியாது. முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட ஆலயத்தின் உள்ளே சென்று யார் அந்த மணியை அடித்திருக்க முடியும் என அனைவருக்கும் சந்தேகம். அந்த நள்ளிரவில் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை தவிர அந்த ஆலயத்தின் உள்ளே வேறு யாரும் இருந்திருக்க முடியாது. அதிகாலை 3 மணி வரை பொறுத்திருந்து அதன் பின் உள்ளே சென்ற அலுவலர்களால் ஆலயத்தின் உள்ளே யாரையும் பார்க்க முடியவில்லை. அந்த ஆலயத்தில் நள்ளிரவில் யாரும் வந்து சென்றதற்கான அடையாளமும் ஏதும் அங்கில்லை. அப்படி இருக்க மணி எப்படி ஒலித்திருக்க முடியும்? இன்று வரை தீர்க்க முடியாத மர்மங்களில் இது ஒன்றாக இருந்தாலும் இதற்கான விடை அங்கே இருந்த ஒருவருக்கு மட்டும்தான் தெரிந்திருந்தது. அதை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன் திருமலையில் அந்த நிகழ்வு நடப்பதற்கு சில வாரங்களுக்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலகட்டத்தில் திருமலையில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் தண்ணீர் பஞ்சம் தலை விரித்தாடியது. ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே அனைவருக்கும் அங்கே தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது. திருமலையில் உள்ள கோகர்பம் நீர்த்தேக்கத்திலிருந்தும் ஆலயத்தில் உள்ள ஆழ்வார் குளத்திலிருந்து நீரும் வெகு வேகமாக பற்றி கொண்டிருந்தன. திருமலையின் தண்ணீர் தேவைகளுக்கு உருவாக்கப்பட்ட பாபநாச நீர்த்தேக்கம் அப்போதுதான் கட்டுமான நிலையில் இருந்தது. இந்த நிலையில் கடுமையான வறட்சியை எப்படி சமாளிப்பது என்பது குறித்து விவாதிக்க திருப்பதி திருமலை தேவஸ்தான போர்டின் செயல் அலுவலர் PVRK பிரசாத் அவர்கள் தலைமையில் ஒரு அவசர கூட்டம் நடைபெற்றது. தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க தங்களுக்கு எந்த வழியும் தெரியவில்லை என அங்கு கூடியிருந்த அலுவலர்கள் எல்லாம் பிரசாத் அவர்களிடம் தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலை இப்படியே நீடித்தால் ஆலயத்திற்கு வரும் பக்தர்களுக்கு குடிக்க கூட தண்ணீர் கொடுக்க இயலாத நிலை ஏற்படும் என அவர்கள் தெரிவித்தனர். ஆதலால் பக்தர்களின் திருமலை வருகைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் எனவும் அந்த அலுவலர்கள் கூறினர். ஆனால் பிரசாத் அவர்கள் பக்தர்கள் வருகையை கட்டுப்படுத்தும் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். நாட்டின் பல பகுதிகளிலிருந்து பல மாதங்களுக்கு முன்னரே திட்டமிட்டு வரும் பக்தர்களை கோவிலுக்கு வரக்கூடாது என சொல்வதில் அவருக்கு உடன்பாடு துளியும் இல்லை. திருப்பதி திருமலை தேவஸ்தான போர்டின் சட்ட விதிகளின்படியும் இதுபோன்று பக்தர்களின் வருகைக்கு கட்டுப்பாடு விதிப்பது சம்பந்தமான விதிகள் ஏதும் இல்லை. இந்நிலையில் பக்தர்கள் வருவதை கட்டுப்படுத்துவதை விட தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்க ஏதாவது ஒரு மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என அந்த கூட்டத்தில் பிரசாத் அவர்கள் தெரிவித்தார். எந்த முடிவும் எடுக்காமல் அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்தது. ஆனால் நாளுக்கு நாள் தண்ணீர் பஞ்சம் திருமலையில் அதிகரித்துக் கொண்டே போனது. மிக தீவிர பெருமாள் பக்தரான பிரசாத் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தார். இனிமேல் மனித முயற்சியால் இந்த தண்ணீர் பஞ்சத்திற்கு முடிவு காண முடியாது என அவர் உணர்ந்து கொண்டார். நம் வேதங்களிலும் உபநிஷதங்களிலும் ஏதாவது ஒரு தீர்வு இதற்கு இருக்கும் என உறுதியாக நம்பினார். வேத சாஸ்திரங்களை முழுவதும் கற்றுணர்ந்தவரே இந்த தண்ணீர் பஞ்சத்திற்கு ஒரு முடிவு காண முடியும் என அவர் நினைத்தார். அப்படி ஒருவர் யார், அவர் எங்கே இருக்கிறார் என பல தேடுதலுக்கு பின் அவர் கண்டுபிடித்தது வேதங்களை நன்கு பயின்ற ஸ்ரீ உப்புலூரி
கணபதி சாஸ்திரி அவர்கள். வேதங்கள், உபனிஷத்கள், தர்ம சாஸ்திரங்கள் என அனைத்தையும் கற்று தேர்ந்து இறைநிலைக்கு மிக அருகில் இருந்த 82 வயதான மகான் கணபதி சாஸ்திரி அவர்கள். ஸ்ரீ கணபதி சாஸ்திரிகளோடு இருந்தவர்கள் அனைவரும் அவரை ஸ்ரீ சரஸ்வதி தேவியாகவே பாவித்தனர். அந்த அளவிற்கு வேதங்கள் மற்றும் இறை நூல்களில் அவருக்கு தேர்ச்சி இருந்தது. 4 வேதங்கள் மட்டுமல்லாமல் அவருக்கு மற்ற வேதாங்கங்களான வியாகரணா, தாரகா, மீமன்சா, நியாயா, நிருக்தா போன்றவைகளிலும் நல்ல தேர்ச்சி இருந்தது. பிரசாத் அவர்கள் ஸ்ரீ கணபதி சாஸ்திரியை அவரின் செகந்திராபாத் இல்லத்தில் சந்தித்து அப்போது திருமலை சந்தித்து வரும் வரலாறு காணாத தண்ணீர் பிரச்சனை விரிவாக எடுத்து கூறினார். அதற்கான தீர்வை சாஸ்திரி அவர்கள் தான் கூற வேண்டும் என வேண்டினார். அதற்கு சாஸ்திரி பிரசாதிடம், கடவுள் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அதற்கு தீர்வில்லாமல் கொடுப்பதில்லை, மனிதர்கள் சந்திக்கும் அனைத்து சங்கடங்களுக்கும் வேதங்களில் முழுமையான தீர்வு உள்ளது, பண்டைய காலங்களில் பஞ்சமும் தண்ணீரும் பற்றாக்குறையும் ஏற்படும் போதெல்லாம் மக்கள் வேத நூல்களில் கூறியுள்ளபடி மனமுருகி வருண ஜபம் செய்து பஞ்சத்தை முழுமையாக போக்கியுள்ளனர். ஆனால் இந்த காலத்தில் நமக்கு இது போன்ற தெய்வீக அம்சங்களில் பெரிய நம்பிக்கை ஏதும் கிடையாது. அதுபோன்ற ஜபங்களை சரியான வழியில் செய்யவும் நம்மிடம் பலர் இல்லை. முறையான வருண ஜபத்தை செய்தால் திருமலையில் ஏற்பட்டுள்ள தண்ணீர் பஞ்சத்தை முழுமையாக தீர்க்க முடியும் என்றும் பிரசாத் விரும்பினால் இது போன்ற தெய்வ செயல்களில் நன்கு தேர்ச்சி அடைந்த ஆச்சாரியர்களை திருமலைக்கு அனுப்புவதாகவும் கணபதி சாஸ்திரி அவர்கள் தெரிவித்தார். இதை விட்டால் வேறு வழி எதுவும் தெரியவில்லை. ஆதலால் முறையாக வேத நூல்களில் கூறியுள்ளபடி வருண ஜபம் செய்து விடலாம் என பிரசாத் அவர்கள் முடிவுக்கு வந்தார். இதற்காக சுப நேரத்தை கணித்து 1979 வருடம் நவம்பர் மாதம் 1 வருண ஜப பூஜையை நடத்தலாம் என பிரசாத் அவர்கள் முடிவெடுத்தார். ஆனால் குறிப்பிட்ட தேதியில் ஆச்சாரியர்கள் வந்து சேர முடியாத சூழ்நிலை. இதனால் வருண ஜபம் தள்ளி கொண்டே போனது. தண்ணீர் பஞ்சம் அதிகமாக கொண்டே போவதால் உடனடியாக இதற்கு தீர்வு எட்டப்படாவிட்டால் திருமலை ஆலயத்தை கால வரையின்றி மூடுவதை தவிர வேறு வழியில்லை என தேவஸ்தான அலுவலர்கள் பிரசாத்தை எச்சரித்தனர். திருமலை ஆலயத்தை தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்காமல் மூடிவிட்டார் என வரலாற்றில் தனக்கு அவப்பெயர் வராமல் இருக்க பிரசாத் அவர்கள் அனைத்து முயற்சிகளையும் எடுத்து பார்த்தார். ஆனால் அதற்கு ஒரு தீர்வும் கிட்டவில்லை. இதற்காக இன்னொரு தேவஸ்தான போர்டின் அவசர கூட்டத்தை கூட்டிய அவர், என்ன நடந்தாலும் சரி, நாம் வருண ஜபத்தை 1979 வருடம் நவம்பர் மாதம் 8 நடத்தியே ஆக வேண்டும் என உறுதியாக தெரிவித்தார். அதற்காக அனைத்து ஆச்சாரியர்களையும் அவரே தொடர்பு கொண்டு திருமலையில் நடக்கும் அசாதாரணமான நிலையை விரிவாக கூறி அவர்கள் எப்படியாவது குறிப்பிட்ட நாளில் வருண ஜபம் செய்ய உதவுமாறு கேட்டுக்கொண்டார். பெருமாளை மனமுருக நினைத்து எப்படியாவது இந்த வருண ஜபம் நல்லபடியாக நடக்க உத்தரவு தருமாறு வேண்டிக் கொண்டார். அன்று நள்ளிரவுதான் திருமலையில் யாரும் இயக்காமல் அந்த வெண்கல மணி தானாக ஒலி எழுப்பியது. அதுவே பகவானின் வருண ஜபம் செய்வதற்கான உத்தரவு. மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாத தெய்வீக சக்தியின் வெளிப்பாடுதான் அந்த மணியோசை. நடந்த இந்த நிகழ்வால் பேரானந்தத்துடன் கண்களில் நீரோடு தன் வேண்டுதலுக்கு பதிலளித்த திருவேங்கடவனுக்கு எப்படி நன்றி சொல்வது என்று புரியாமல் பிரசாத் அவர்கள் திகைத்து நின்றார். ஸ்ரீ கணபதி சாஸ்திரி அவர்களின் வழிகாட்டுதலின்படி மறுநாள் வருண ஜபம் அமோகமாக நடைபெற்றது. திருமலையே மந்திர ஜபங்களின் பேரொளியால் நிரம்பியது. 3 நடந்த அந்த வருண ஜபம் முடிந்தவுடனே மழை கண்டிப்பாக வரும் என அனைவரும் நம்பினார்கள். ஆனால் ஜபம் முடிந்ததும் மழை வருவதற்கான அறிகுறிகள் ஏதும் திருமலையில் இல்லை. பூஜைகள் அனைத்தும் முடிந்து உற்சவ மூர்த்திகளுடன் பிரசாத் அவர்கள், ஆச்சாரியார்கள், தேவஸ்தான அலுவலர்கள், பக்தர்கள் புடைச்சூழ ஆலயம் நோக்கி சென்றார்கள். அவர்களின் அனைவரின் கண்களிலிருந்து வரும் கண்ணீரை தவிர ஒரு சொட்டு நீர் கூட மழையாக அவர்கள் பார்க்கவில்லை. ஊர்வலம் ஆலயத்தை சென்றடைந்தது. அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. திருமலையே அதிரும் வண்ணம் ஒரு இடி இடித்தது. வானமே இரண்டாக பிளந்தது போல பேய் மழை கொட்ட தொடங்கியது. அப்படி ஒரு பெருமழையை திருமலை எப்போதும் கண்டதில்லை. ஆனந்தம், பேரானந்தம், நம்பவே முடியாத தெய்வீக செயல் என அந்த நிகழ்வின் இன்ப அதிர்ச்சியிலிருந்து பக்தர்களால் மீளவே முடியவில்லை. பல மணி நேரம் இடைவிடாமல் பெய்த மழையால் திருமலையே வெள்ளக்காடானது. தன்னுடைய அறையிலிருந்து இதை மௌனமாக பார்த்துக் கொண்டிருந்த பிரசாத் அவர்கள் தெய்வீக உணர்வின் உச்சகட்டத்தில் இருந்தார். ஸ்ரீ பாலாஜிக்கும் வருண தேவனுக்கும் எப்படி நன்றி சொல்வது என்றே அவருக்கு தெரியவில்லை. அவரிடம் வந்த தேவஸ்தான நீர் மேலாண்மை செயல் பொறியாளர் கோகர்ப நீர் தேக்கம் அதன் முழு கொள்ளளவை எட்டிவிட்டதாகவும்
தண்ணீர் பஞ்சம் என்ற பேச்சுக்கே இனிமேல் இடமில்லை என்றும் தெரிவித்தார். கண்களில் வழியும் நீரோடு ஸ்ரீ பாலாஜி இருக்கும் இடத்தை நோக்கி இரு கைகளையும் தூக்கி நன்றி இறைவா என்று மட்டும்தான் அவரால் சொல்ல முடிந்தது. கீழ்த்திருப்பதி, ரேணுகொண்டா, ஸ்ரீ காளகஸ்தி போன்ற திருமலையை சுற்றியுள்ள எந்த ஒரு பகுதியிலும் ஒரு சொட்டு மழை கூட அப்போது பெய்யவில்லை. இறைவனின் கருணை முழுமையாக திருமலையை நனைத்தது. இந்த கலியுகத்திலும் இறைவன் நியாயமான வேண்டுதல்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று. இந்தியா கண்ட IAS அதிகாரிகளில் PV RK பிரசாத் அவர்கள் மிக சிறந்தவர்களில் ஒருவர். PV நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பின் பிரசாத் அவர்களை தான் தன் ஆலோசகராக பணியமர்த்தி கொண்டார். அப்போது நரசிம்மராவ் மன்மோகன் சிங் மூலம் நடைபெற்ற பொருளாதார சீர்திருத்த முயற்சிகளுக்கு பிரசாத் அவர்களின் ஆலோசனைகளும் மிக்க உதவியாக இருந்தது. அவரை போன்ற தெய்வீக சக்தி கொண்ட மா மனிதர்களால் தான் இந்திய பொருளாதாரம் மீண்டெழுந்து உலக வல்லரசுகளுக்கு இணையாக இப்போது நாம் உள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. 75 வயதாகும் பிரசாத் அவர்கள் தற்போது தன் ஓய்வு காலத்தை ஹைதராபாத்தில் உள்ள தன் இல்லத்தில் அமைதியாக கழித்து வருகிறார். அவர் திருமலையில் செயல் அலுவலராக இருந்த போது அங்கே அவர் கொண்டு வந்த திட்டங்கள் மற்றும் மாற்றங்களினால் லட்சக்கணக்கில் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் இன்றும் எந்த சிரமமும் இல்லாமல் அனைத்து வசதிகளும் கிடைக்கிறது. தான் எழுதிய சர்வ சம்பவம் என்ற தெலுங்கு நூலில் இவை அனைத்தையும் பிரசாத் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். தெய்வீக அதிசயங்கள் இயற்கைக்கு மாறான ஒன்றல்ல. உண்மையான இறை நம்பிக்கை உள்ளவர்கள் அனைவரின் வாழ்விலும் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு எப்போதெல்லாம் மனசஞ்சலமும் எதிர்காலம் குறித்து அவநம்பிக்கையும் ஏற்படுகிறதோ அப்போது இந்த உண்மை சம்பவத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒரு தனி மனிதரின் நம்பிக்கைக்கு இறைவனை இறங்கி வந்து பதிலளித்ததுதான் அந்த மணியோசை. அந்த ஆழ்நிலை இறைபக்திக்கு கடவுள் செய்யும் கரு கைமாறுதான் அந்த பெருமழை. மேலும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு divinewell.info என்ற இணையதளத்திற்கு வருகை தரவும். நன்றி, வணக்கம்.